ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னாக்கா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வந்தனே இருக்கும். ஸோ அது மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ லைக் நோ யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து இது ஆன்சராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அக்கா உங்களோட பொண்ணை வந்து நீங்கள் வந்து லைக் எது மாதிரி ஐசிஎஸ் சிலபஸாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டாக அது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் தான் போட்டிருக்கோம். அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸே எங்களால் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஐசிஎஸ்க்கெல்லாம் போகணும்னா ரொம்ப அதிகமான ஃபீஸாக இருக்கும். பட் நாங்கள் கூட்டுக்கிற ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ப்ரீ நெசசரிக்கு அவ்வளோ மட்டும் போதும். ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிலபஸ்ஸு, அவங்களுக்கு வந்து நான் எப்படி டீச் பண்ணுறேன், அவங்க டீச்சர்ஸ் வந்து என்ன மாதிரி ஹோம் ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ திங்க் மோர் தென் தட் என்னஃப் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கண்டி ப்ரெஷர் பண்ணால் அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து நாங்கள் போய் விசாரித்தோம். ஸோ ஸ்கூலுங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டை அப்படியே பயமாக இருக்குது ஆக்சுவலி அந்த ஃபீஸ் ரேட் கேட்டவே. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு மைண்டில் வச்சுருந்தா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டேட் போர்டே போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அக்கா உனக்கும் நீங்களும் ஹஸ்பண்ட் வந்து லவ் மேரேஜான்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்கோ அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா. ஸோ கல்யாணத்துக்கு முன்னே என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் ஃபோனில் பேசினேன். எங்களது வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு மேரேஜ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நடந்துச்சு. ஸோ நான் என் ஹஸ்பண்டுக்கு என்னோட ஹஸ்பண்டை வந்து கல்யாணத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனில் காண்டாக்டோ அதுங்களாம் எதுவுமே இல்லை. டைரெக்டாக வந்து அதான் என்ன நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கோ அப்படின்னு வந்து கேட்டார். அவ்வளோதான், எம்பிஏ படிச்சிருக்கேன், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். ஸோ எங்கள் அப்பா அம்மா சொன்ன மாதிரி தான் நான் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அப்புறமா இன்னொன்று என்னன்னா இன்னொரு ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்கா அவங்க மாமியார் மாமனார் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்கோ அவங்க எல்லாம் காலம் ஆயிட்டாங்களோ. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துட்டாங்க. எங்கள் மாமனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவர் வந்து போயிட்டு இருந்தது. ஐ மீன் என்னோட கல்யாணத்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இஷ்யூ இருந்தது தான். ஸோ அவர் வந்து அது சரியாக கேர் பண்ணி பார்த்துக்காம அவரும் இறந்துட்டார். ஸோ அட் ப்ரெசன்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமியார் மாமனாரெல்லாம் வந்து இல்லை. ஸோ அப்புறமா இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நான் தான் கூட வச்சுன்னு பார்த்துக்கணும், என் ஹஸ்பண்ட் நான் தான் கூட வச்சுன்னு பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான். அப்புறமா நிறைய பேர் வந்து அக்கா உங்களுக்கு நாத்தனார் இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இல்லைங்க எனக்கு நாத்தனார் இல்லை. அப்புறமா இன்னொரு கொஸ்டின் வந்து அக்கா நீங்கள் வந்து எந்த ஒரு கொஷினுக்கும் வந்து ஒரு ரிப்ளைவே கொடுக்கறது கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டு குட்டிஸ் இருக்கும்போது எவ்வளோ குட்டி பாப்பாங்க இருக்கும்போது எவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது மாதிரி வீடியோஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்ளை வந்து நான் அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கா உங்கள் மொட்டை வந்துடும் நிறைய பேர் வந்து என்னன்னா அக்கா உங்கள் மொட்டை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல மொட்டை அடிக்கிறதுக்காக. நீங்கள் வந்து மொட்டை அடிச்சுக்கிறீங்க அது நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்ஸ்பிரேஷனுக்காகலாம் வந்து மொட்டை அடிச்சிக்கல, இது ஃப்ராங்க். ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட சம்திங் ஒரு சம்திங் ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அது நான் ஒரு கடவுளுக்காக வேண்டிக்கினேன். ஸோ அதுக்காக தான் வந்து நான் மொட்டை அடித்தேன். ஸோ அதுக்காக லைக்னோ அது ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா. ஸோ நான் அது அந்த நம்பக்கு அந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா அது நான் வந்து கடவுளை வேண்டிக்கினா அது வந்து எனக்கு நிறைவேறிச்சு. ஸோ அப்புறமா தான் நான் வந்து மொட்டை அடித்தேன். ஸோ அப்படி. ஸோ அப்புறமா இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்க கொஷின் என்னென்னா அக்கா நீங்கள் வந்து என்னன்னா ஸோ எந்த காலேஜில் அக்கா படிச்சிங்களோ நீங்கள் வந்து என்னென்னா பேசிக்காக நீங்கள் எங்கன்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலி என்னென்னா இது வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா லைக்னோ ஏபி தான் நான் படிச்சிருந்தெல்லாம் கூட சித்தூரில் தான் படிச்சிருந்தேன். அப்புறமா தான் நான் வந்து பார்த்தேன்னா ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக பிகாம் எம்பிஏக்காக பெங்களூருக்காக வந்தேன். ஸோ இங்கே வந்து மேரேஜ் வந்து செட் ஆச்சு. ஸோ இப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்புறமா நிறைய பேர் வந்து வேறு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னா இன்னும் வந்து அக்கா நிறைய ட்ராவலிங் விளாக்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் நான் எங்கன்னா ட்ரிப்புக்கு போகிற மாதிரின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னென்னா ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து பார்க்கணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்.
பட்ஜெட் இருந்தால் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அது ஒன்றும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போக்கிற அவங்களுக்கு சும்மா சும்மா கோல்ட் ஆகிடுதோ, ஒரு ஜஸ்ட் வாட்டர் இன்ஃபெக்ஷன் ஆகிடுதோ, சும்மா 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 கோல்ட் ஆகிடுதோ, சும்மா சும்மா ஜுரம் வருதோ, நாங்கள் நிறைய வாட்டி இந்த 2023 வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து அட்மிட் பண்ணோம். ஸோ நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அண்ட் இதுவும் ஒரு காரணம், மணியும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ட்ராவல் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, நான்ட்டு ஒரு ரிப்பீட்டடான க்வெஸ்சனா, லைக் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து வீட்டு வேலைலாம் வந்து பார்த்தீங்களா நீங்களே வந்து செஞ்சுக்கிறீங்களா, இல்லை ஹெல்ப்புக்கு யாருன்னா ஆள் இருக்காங்களான்ட்டு? இல்லைங்க, நானே தான் பண்ணிக்கிறேன் எல்லா வேலையும். ஆள் தேவையில்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா 3,500-4,000 rupees கொடுக்கணும். ஸோ தேவையில்லான்னு நினைக்கிறேன், லைக் இன்னும் நானே பண்ணிக்கிறேன், நான் வந்து ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் ஆள் வச்சுக்கல. அப்புறமா இன்னொரு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கோ நிறைய பேர் என்னன்னா, மீன்ஸ் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, அக்கா உனக்கு வந்து இன்கேஸ் தேர்ட் பேபி கண்ணி இருந்ததுன்னா அது வந்து என்ன பேபியாக இருந்துக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைனாலும் ஓகே, பட் எனக்கு கேர்ள் பேபியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ எனக்கு பெண் குழந்தைங்கன்னா ஆண் குழந்தை ரெண்டு பேருமே பிடிக்கும், பட் பெண் குழந்தைன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ பட் ஓரளவு தட் எனக்கு எந்த குழந்தைனாலும் ஓகே. அண்டு நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் ஆயிடுச்சா அப்படின்னு? இன்னும் எனக்கு இன்னும் ஆகலை. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் ஃபார் தேர்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரிப்பீட்டடான கேட்டுக்கிற க்வெஸ்சன் என்ன, அக்கா உங்களுக்கு தைராய்டு இருந்தது இல்லையா, நீங்கள் வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒன்றும் இல்லைங்கோ, நான் வந்து ஃபுல்லாகவே டயட் ஃபாலோ பண்ணேன். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எனக்காக அதிகமாக இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் வந்து போட்டேன். நாங்கள் வந்து ஃபுட்டு ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க, கம்மியாக தான் சாப்பிட்றேன் பட் ஸ்டில் நான் வந்து வெயிட் போட்டுட்டு இருந்தேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லைக் இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து எனக்கு வந்து சர்ஜரி எல்லாம் கூட ஆச்சு. ஸோ இது மாதிரி ப்ராப்ளத்தினால தான் லைக் ஓவர் வெயிட்னால இருக்கலாம். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கரெக்ட் டைம் சாப்பிடாமல் இருக்கலாம். ஸோ இது மாதிரி இஷ்யூஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசென்ட் நான் எந்த கேப்சல்ஸும் எடுக்கல, ஒன்லி ஃபார் ப்ரெக்னென்சி டைமில் வந்து லைக் இன்னும் கேப்சல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமா நான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுட் கண்ட்ரோலில் தான் நான் இருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா பெங்களூர் வந்து வீடு வாங்குறது ஒரு ட்ரீம் அக்கா, உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ட்ரீமாகவே போயிடுமான்னு நினைக்கிறேன், பிகாஸ் இந்த ரெண்ட் கட்டுறதுனா ரொம்ப தலைவலியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் இன்னும் சீக்கிரமாக வந்து சொந்த வீடு வாங்கிக்கின்னு போயிடணும் அப்படின்னு வந்து கடையில் ப்ரே பண்ணுறேன். அண்ட் தென் இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, உங்களோட சமையல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குதாக்கா, தெரியாதவங்க கூட சும்மா சும்மா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் வச்சுருக்கேன், அம்மா சிம்பிள் ரெசிபிகள்ட்டு. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் வந்து எம்பிஏ வரைக்கும் படித்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா 1 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து கிச்சன் பக்கமே நான் போனதே கிடையாது, நம்ப மாட்டாங்க. பிகாஸ் என்னென்னா, நான் வந்து லாஸ்ட்டு போடணும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, என் பாட்டி எல்லாம் இருப்பாங்க சமைக்கிறதுக்கு, காய் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே என் பாட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க, அம்மா வந்து சமைச்சிடுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செஞ்சிருந்தே கிடையாது. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து பெரு தான் லைக்கணும், அதான் சொல்லுவாங்க இல்லையா, அம்மா வீட்டில் வந்து நல்லா ஹாப்பியாக சுகமாக இருங்க, மாமியார் வீட்டில் வந்து அடி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது ஆக்சுவலி நான் பண்ணேன், அது என் லைஃப்பில் நடந்தது ஆக்சுவலி. ஸோ அட் ப்ரெசென்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஸோ அப்புறமா இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, உங்களோட பசங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அக்கா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்கறதில்லையான்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பசங்க க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் சொல்கிறோம் அதுக்கும் ரிப்ளை கொடுக்க மாட்டீங்கன்றீங்கன்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் என்னன்னா, சம்டைம்ஸ் ரிப்ளை கொடுக்கலான்ட்டு, பட் என்னன்னா சம்டைம்ஸ் அப்படி ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா வேறு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க,
அப்போ ஒரு பையன் எவ்வளோ எவ்வளோ ஒரு எவ்வளோ கிட்ட வந்து அப்சர்வ் எவ்வளோ இதுவாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, அக்கா நீங்கள் என்னதுக்கு அக்கா ரொம்ப குட்டியான இயர்ரிங் வந்து போட்டிருக்கீங்கன்ட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்களன்னா இது வந்து கோல்டு கிடையாது, இது வந்து ஆர்டிஃபிஷியலு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்களன்னா இது கோல்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்களன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியலு. எனக்கு வந்து இது மாதிரி மோப் வச்சிருந்த பார்த்தீங்களன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆக்சுவலி. ஸோ அதுக்காக வந்து ரீசெண்டாக வந்து வாங்கினது இது எவ்வளோனாக்கா ஆன்லைனில் தான் வாங்கினது, 750 rupees இது தான் ஆன்லைனில் வாங்கினது. ஸோ நான் ஆக்சுவலி என்னன்னா இன்கேஸ் கோல்டு கண்டி வாங்கினா கொஞ்சம் பெருசாக கூட போடலாம். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல்ன்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தால் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்படி தான் அப்படி தான் லைக்கணும். அதுக்காக வந்து அதிகமாக டென்ஷன் எடுக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, அக்கா நீங்கள் அதிகமாக டென்ஷன் படுவீங்களான்ட்டு கண்டிப்பாக நான் ஓவர் டென்ஷன் பார்ட்டி தான். இப்போ அது கண்ட்ரோலுக்கு வந்துன்னு இருக்கோம். பிகாஸ் என்னென்னா இதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்பெஷலி சொல்ல போனால் எங்கள் மாமியாரெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் தான் இவன் ஐ ஹவ் ஃபேஸ்டு. ஸோ அதாங்கோ. ஸோ நீங்கள் கேட்ட ஃப்ரீக்வெண்ட்டான கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி.